நான் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஒரு பிசினஸ் எடுக்கிறேன். பட் நான் எடுத்தது ஒரு பிரியாணி கடை. பக்கத்து ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு வெரி சென்சிட்டிவ் ஏரியா. சின்ன பசங்க வருவாங்க, பிரியாணி இருக்கா கேட்பாங்க. எவ்வளவு என்னன்னு கேட்டுட்டு நம்ம கொடுக்கும்போது உள்ள இருந்து இவ்வளவு பெரிய கத்தி எடுப்பானுங்க. ஒரு தடவை எங்கள் மாஸ்டரே வந்து டியூட்டிக்கு வரல காலையில். ஸோ நான் ஆல்ரெடி ரெசிபிலாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்ததுனால நானே போய் சமைச்சேன். ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் நான் எடுத்தேன். ஸோ அது அடுத்த ஸ்டேஜ் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தோம். ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் ஒன்று அண்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஹாண்டட் அப்படின்னு சொல்லி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹாண்டட் ஆஃப் தீம் ரெஸ்டாரண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs இன்வெஸ்ட் பண்ணி, ஸோ எங்களுக்கு என்னெல்லாம் சோர்சஸ் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய நம்பிக்கை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் சோர்ஸே இல்லை. மூணாவது மாதம் வந்துருச்சு, இன்னும் பிஸ்னஸை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல, பிரேக் ஈவன் பண்ண முடியல. நான் என் காரை விற்றேன். நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஆசையாக வாங்கின கார். ஸோ அது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து காரை விற்றுட்டு நம்ம ஊரோட ஃபுட்டை உண்மையிலேயே அங்கே போய் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பெரிய ஃபுட் ட்ரிப் ஒன்று போனேன். அந்த டைமில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு, இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பண்ணுறது நல்லா பண்ணணும், இங்கே இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னா அது மாதிரி நம்ம மெனக்கெட்டு பண்ணணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஃபுட் ட்ரிப் போய் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி சிக்கன் இதெல்லாம் வந்து மெஷின்லேயே நம்ம மேக் பண்ணுற மாதிரி. நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, ஏன் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸை தான் ஹையர் பண்ணுறீங்க, ஏன் தமிழியன்ஸுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்லைன்னா கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அப்போ அந்த சொசைட்டியில் என்ன போயிட்டுருக்கோ அது நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஏதாவது பண்ணலாம். இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன பிரவீன் அவர்கள் உணவக துறையில இன்னைக்கு பல தடங்கள்ல கால் பதிச்சுட்டு வராரு. வழக்கமான உணவகங்களுக்கு மத்தியில கன்செப்சுவல் ரெஸ்டாரன்ட்ஸ் ஒரு புது இண்டஸ்ட்ரியை உருவாக்கிட்டு வராரு பிரவீன். செட்டிநாடும் சைனீஸும் இணைஞ்சு செட்டினீஸ்னு ஒரு புது பிசினை 27 கிளவுட் கிச்சன்ஸ் பிரான்சைஸ் மாடல்ல ரன் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஒரு பேய் வீட்டுல சாப்பிடுற அனுபவத்தை கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியால இந்தியாவோட முதல் ஹாரர் தீம் ரெஸ்டாரண்டான ஹாண்டட் ரெஸ்டாரண்டை உருவாக்கியிருக்காரு. இதுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து திருச்சி சுற்று வட்டாரத்தோட பாரம்பரிய உணவை 1960s ஆம்பியன்ஸ்ல கொடுக்கணும்னு சோழன் மிஸ்ஸர் தொடங்கியிருக்காரு. இதுக்கு இப்போ சென்னையில 4 கிளைகள் இருக்கு. இன்னும் பல இடங்கள்ல கிளைகள் தவங்க இருக்காங்க. பெரிய பெரிய குளோபல் ஃபுட் பிராண்ட்ஸ் மத்தியில தமிழ் பாரம்பரிய உணவு வகைகளை மக்களை கூட்டு கூட்டமா வந்து சாப்பிட வச்சதுதான் இவங்களுடைய பெரிய சக்சஸ்னு சொல்லலாம். இப்போ சமீபத்துல இவங்க தொடங்க ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் நிறுவனம் டெக்னாலஜி மூலமா தகுதியானவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம யார் வேணாலும் ஒரு உணவகம் தொடங்கலான்னு ஒரு புரட்சியை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரேண்டுச் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித் இது உங்களோட எதிர்நீச்சல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு பிரவீன் ஆண்டனி அவர்கள் இருக்காங்க. அவங்கள தான் பேச போகிறோம். ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சோழன் மெஸ். வணக்கம் சார். வணக்கம் நவனித் சார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே சொல்லுங்கள் சார். ஷுவர். ஸோ என்னோட பேர் பிரவீன் ஆண்டனி. ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சோழன் மெஸ், செயின் ஆஃப் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ். ஒரு 4 லொக்கேஷன்ஸில் வச்சுருக்கோம். அண்ட் ஹாண்டட் ரெஸ்டாரண்ட், இட்ஸ் அ தீம் ரெஸ்டாரண்ட் அண்ணா நகரில். அண்ட் செட்டினீஸ் காம்போ க்ளவுட் கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 27 க்ளவுட் கிச்சன்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு புது எக்ஸ்பிரஸ் மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஓன் ஆல் தீஸ் 4 பிராண்ட்ஸ். அண்ட் எங்கள் கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் கான்செப்சுவல் ரெஸ்டாரண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் News7 ஒரு இன்டர்வியூல எனக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருந்தாங்க, தனித்துவ உணவகங்களின் தலைமகன் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் பண்ணுற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து ஒரு கான்செப்டோட இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இந்த எல்லா ஃபுட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ப்ரோ நான் இந்த இண்டஸ்ட்ரியா வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா சாப்பிடுவேன், ஓகே, நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க? நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்டியா? ஓகே, ஆக்சுவலாக டு ஆன்சர் யுவர் க்வெஸ்டின், எனக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து ஸ்கூலிங் திருச்சியில் படிச்சுட்டு ஆஃப்டர் தட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் வந்து இன்ஃபோசிஸில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தேன்.
பட் ஐ டென்ட் ஜாயின். அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன், லாயலாவோட பி ஸ்கூல் லிபா இங்கே சென்னையில் எம்பிஏ படித்தேன். ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டெப்ட் இன் டு ஃபுட் பிஸ்னஸ். என்னோட டெஸ்டினி வந்து ஃபுட் பிஸ்னஸ்ன்னு இருந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். பட் இது அப்படியும் சொல்லலாம், இதே ஒரு ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருந்திருக்கு. எப்படின்னா, சி ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ ஒரு மிடில் கிளாஸில் வரலற எல்லா குழந்தைங்களுக்கும் சில ஏமாற்றங்கள், சில அவமானங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். எனக்கு அது மாதிரி உணவு சார்ந்து சில ஏமாற்றங்கள், அவமானங்கள் சின்ன வயசில் நடந்திருக்கு. ஒரு ரிலேட்டிவ் வீட்லேயா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயா இருக்கலாம், அதெல்லாம் கடந்து வரும்போது அப்போ நான் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்போது என்ன நிர்ணயிச்சுக்குவேன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும்னா பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதா அந்த ஒரு அந்த சின்ன வயசில் வந்து நமக்கு தோணும். அது பை நேச்சர் அது ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரணுங்கிறது வந்து இருந்திருக்கு. அதுதான் எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம என்ன யோசிக்கிறோமே, வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தி யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங் டு அஸ். ஆமாம், ஏன்னா நான் அது என்னை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நான் நிர்ணயிச்சுக்கிட்டேன், அது ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே ஆகணுங்கிறது மேபி நேச்சர் ஹஸ் ஹர்ட் மீ. அதுதான் வந்து ஐ திங்க் தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் டெக், அதாவது ஐடி செக்டர், அண்ட் அது தொடர்ந்து பேங்கிங் செக்டர், அது தொடர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக மாறும்போது கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஷஃபுல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டர் மாறும்போதே வந்து ஆல்மோஸ்ட் செட்டிலிங் ஆகிறதுக்கே ஒரு ரெண்டரை வருஷம் ஆகிடும். ஸோ ரெண்டு செக்டர் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கும்போது இந்த ஷஃபுல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். நெவர் ஆஃப்டர் தட் ஐ தாட் தட் ஐ இல் நாட் பிகம் அன் ஆண்டர்பிரினர். ஒன்ஸ் முடிவு பண்ணிவிட்டு அதுலேருந்து என்றைக்குமே பின்வாங்கினதில்லை. ஸோ பட் எந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது நான் அப்போ முடிவு பண்ணலை. ஸோ வேறு வேறு இண்டஸ்ட்ரியில் நான் படித்தது இன்ஜினியரிங், அப்புறம் எம்பிஏ, அப்புறம் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் நான் நிறைய பிஸ்னஸஸ் வந்து அனலைஸ் பண்ணலை, என்ன எடுக்கலாம் என்னங்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஒரு ரன்னிங் ரெஸ்டாரண்ட்டு நெல்சன் மாணிக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அச்சுலை மேட்டில், அங்கே வந்து ஒரு ரன்னிங் ரெஸ்டாரண்ட், ஒரு பிரியாணி கடை வந்து இது மாதிரி டேக் ஓவருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக நான் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நான் ப்ரொசீட் பண்ண பிஸ்னஸ் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாலும் எந்த பிஸ்னஸையும் கற்றுக்கிட்டு ஒரு டைம் எடுக்கும், பட் கற்றுட்டு நல்லா பண்ணலாங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக தான் இருந்துச்சு, நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு அந்த இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு 360 டிகிரி கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு செட்டில்டான வேலையை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்டயும் கேட்டாங்களா? கண்டிப்பாக கேட்டாங்க. பட் அவங்க மைண்டை நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்பயுமே நம்மளோட கன்விக்ஷன், நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா மற்றவங்க வந்து ஈஸியாக கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அதனால வந்து அவங்கள முதல்லருந்தே மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி ட்ரீமுங்கிறது நம்மளை எது தூங்க விடாமல் பண்ணுதோ அதுதான் ட்ரீம். அது மாதிரி எனக்கு அந்த ட்ரீம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஐ டிசைடட் ஓகே இப்போ குவிட் பண்ணிவிட்டு வி நீட் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ அந்த குவிட் பண்ணுற டைம், அந்த டைம்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் பார்த்து தான் வந்து. ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, ஸோ அது சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேக் ஓவர் பண்ணது நான் சொன்ன மாதிரி சூளைமேடு நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ஒரு பிரியாணி கடை. ஸோ அந்த ரோடை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சூளைமேடு சிக்னல்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது அந்த கடை. நான் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறேன். பட் நான் எடுத்தது ஒரு பிரியாணி கடை, பக்கத்து ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்கும், ஆப்போசிட்டில் ஒரு வெரி சென்சிட்டிவ் ஏரியா. இதெல்லாம் வந்து நான் புதுசாக எடுத்தப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளில் தான். அதாவது எப்படின்னா, கடையில் உட்காந்துருப்போம், ஒருத்தன் வருவான் வந்துட்டு ஃபுட் வாங்கிட்டு நம்ம பில் கொடுக்கும்போது அவன் பாட்டுக்கு வெளியில் போவான். போயிட்டு என்னங்க பில்லு கொடுக்கல அப்படின்னோடனே, நான் யார் தெரியுமா, இந்த ஏரியாவில் வந்து நான் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டு, வேறு எந்த ஏரியாவிலேருந்து உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண முடியாது, நான் தான் பார்த்துக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சின்ன பசங்க வருவாங்க, பிரியாணி இருக்கா கேட்பாங்க, எவ்வளோ என்னன்னு கேட்டுட்டு நம்ம கொடுக்கும்போது உள்ளேருந்து இவ்வளோ பெரிய கத்தி எடுப்பானுங்க. இதெல்லாம் உண்மை, நான் சும்மா எக்ஸாஜரேட் பண்ணல, உண்மையிலே நடக்கும். அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறவங்க, தள்ளுவண்டி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸை கடந்து தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கும் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த ஏரியாலே வந்து யார் சொன்னால் இவங்கெல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அவர் ஒரு அட்வொகேட். பட் அவர் நம்ம கடைக்கு நிறைய தடவை வந்திருக்காரு சாப்பிட, அவர் நீட்டாக பில் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் அந்த சின்ன சின்ன பசங்க அந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப டஃப்பான ஃபேஸ் அது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபஷன் அதுலேருந்து வந்துட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இனிஷியலாக. ஸோ அதெல்லாம் போய் அப்புறம் பேசி சார்ட் அவுட் பண்ணி அதை கடந்து வந்தோம். கடந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் வந்து எங்களோட எம்ப்ளாயீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா,
நம்ம இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வராததுனால நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள்லாம் நாளைக்கு உங்களால் கடையை திறக்க முடியாதும்பாங்க, நீங்கள் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்க, நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் ஆஸ் அ இன்ஜினியராக நான் வந்து இந்த பிஸ்னஸை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணேன். நான் எல்லாத்தையுமே ரெசிபிலாம் கூட டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை எங்கள் மாஸ்டரே வந்து எங்களை போட்டு பார்த்தாரு. ஒரு நாள் வந்து டியூட்டிக்கு வரல காலையில். ஸோ நான் ஆல்ரெடி ரெசிபிலாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்ததுனால நானே போய் சமைச்சேன். ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் நான் எடுத்தேன். ஸோ அது அடுத்த ஸ்டேஜ் எம்ப்ளாயீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ அதுலேயும் வந்து எங்களுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஒரு கன்சல்டண்ட்டோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன், ஒரு பெரிய செஃப் கன்சல்டண்ட்டோட ஹெல்ப் எடுத்து. ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்கள் ரெக்டிஃபை பண்ணி அது மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வந்து தான் லாஸ்ட்டாக சக்ஸஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் செட்டினீஸ்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வெஞ்சர் செட்டினீஸ். அது இப்போ ஒரு 27 க்ளவுட் கிச்சன்ஸ் வச்சுருக்கோம்.